இப்படியும் ஒரு கூட்டம் இருக்கு. இப்படி ஒரு கூட்டம் இருக்கான்னு நீங்க மேலோட்டமா நினைச்சிருப்பீங்க. ஆனா அந்த கூட்டம் இப்ப உலகம் முழுக்க வளர்ந்துட்டு இருக்கு. அவங்க ஏன் வளர்றாங்க, எப்படி வளர்றாங்கன்னு தெரியுமா? உலகம் முழுக்கவா? அப்படி என்ன பண்றாங்க அவங்க? நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டம் வரலாறு காணாத வெற்றியா இருந்தாலும் அது முடியற நேரத்துல போலீஸ் நடத்தின அராஜக தாக்குதல் நம்மளால மறக்க முடியாது. நம்ம சின்ன பசங்க நினைக்கிற இந்த கூட்டம் தான் இந்த பிரச்சனைய ஐநா சபை வரை கொண்டுட்டு போயிருக்காங்க. காவல்துறையோட மனித உரிமை மீறல் தாக்குதல்களை விசாரிக்க சொல்லி இவங்க அனுப்பின ஆவணங்கள் ஐநா பொது அவையில விசாரணைக்கு எடுத்துக்கப்பட்டுச்சு. இது மட்டும் இல்ல, நம்மளோட எல்லா பிரச்சனைகளையும் ஐநா சபைக்கு கொண்டு போயிருக்காங்க. நீட் தேர்வு, அரசு தேர்வுகள்ல தாய்மொழி நீக்கப்படுறது, மத்திய அரசோட மத ரீதியான செயல்பாடுகள், மாட்டு இறைச்சிக்கான கட்டுப்பாடு, கூடங்குளம் போராட்டத்துக்கு எதிரான வழக்குகள், சிஏஏ பிரச்சனை வர ஐநால பதிவு பண்ணிருக்காங்க. எம்எல்ஏ எம்பி எல்லாம் கூட இதை கண்டும் காணாம இருக்கிறப்போ சாதாரண ஆளுங்க இத சர்வதேச சபை கொண்டு போறாங்க. யாரு இவங்க? ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கிட்ட நீ சிஎம் ஆனா என்ன செய்வன்னு கேட்டா என்ன சொல்லும்? லஞ்சம் ஊழல் எல்லாம் ஒழிப்பேன்னு சொல்லுவோம். சிஎம் ஆகாமலே இவங்க அதை செஞ்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு லைசன்ஸ், ரேஷன் கார்டு எது வேணும்னாலும் இவங்க கிட்ட சொன்னா லஞ்சம் கொடுக்காம அதை வாங்கி தருவாங்க. தெரியாம ஏற்கனவே பணம் கொடுத்து வாங்கிட்டேன். பரவாயில்ல, எந்த ஆபீஸ்ல யாருக்கு கொடுத்தீங்கன்னு சொல்லுங்க, அதையும் திரும்ப வாங்கி தருவாங்க. ஆச்சரியமா இருக்கா, இதுவரை மொத்தம் 27 லட்சம் ரூபாய் லஞ்சமா கொடுத்த பணத்தை திரும்ப வாங்கி கொடுத்திருக்காங்க. தல, அவங்க நம்பர் இருந்தா கொடுங்க தல. கடைசியா லிங்க் வரும், அதுல மொத்த டீடைல்ஸும் வரும், எடுத்துக்கோங்க. சரி தல. அவங்க வேற எதுனா பண்றாங்களா என்ன? தமிழ்நாட்டிலேயே அதிகமா பிளட் டொனேஷன் பண்ண குரூப் இவங்க தான். ஸ்டேட் செகண்ட்னு கவர்மெண்டே சர்டிஃபை பண்ணிருக்கு. ஊரெல்லாம் ஏரி குளங்களை தூர்வாடுறது, மரம் நடுறதுன்னு செய்யறாங்க. 10 கோடி பனைமரம் நடுறது இவங்களோட இலக்கம். அத்தனை பனைமரம் இருந்துட்டா அம்மாழ்வாரையா சொன்ன மாதிரி நிலத்தடி நீரே வத்தாதே. இயற்கையை பாதுகாக்கணும்னு இப்படி பல வேலைகளை செஞ்சுட்டு இருக்கும் போது மலை வளத்தை அழிச்சு, விளை நிலத்தை அழிச்சு, எட்டு வழிச்சாலை போட விட்டுருவாங்களா என்ன? நீதிமன்றத்துல வழக்கு போட்டு வாதாடி அதை வென்று முடிச்சது இவங்க தான். நம்ம பெருமை மிக்க அடையாளம்னு சொல்ற 1000 வருட சொத்து தஞ்சை பெரிய கோவில், அங்க தமிழ்ல குடமுழுக்கு நடத்தணும்னு இவங்க நீதிமன்றத்துல சட்ட போராட்டம் நடத்தி 800 ஆண்டுகளுக்கு பிறகு பெரிய கோயில் கோபுரத்துல தமிழ் ஒழிச்சிருக்கு. இன்னும் ஏகப்பட்ட போராட்டங்கள். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு இவங்க போராடினது அமெரிக்க பத்திரிகையான தி நியூயார்க் டைம்ஸ்ல வந்துச்சு. நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் போராட்டம், தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டம்னு பல பேர் கைதாகி வழக்குகள் வாங்கியிருக்காங்க. தூத்துக்குடி போராட்டத்துல நடந்த துப்பாக்கி சூட்ல இவங்க நிறுத்தின பெண் வேட்பாளர் காயம் பட்டிருக்காங்க. வேட்பாளரா? அரசியல் கட்சியா? செலிபிரிட்டி வேல்யூ இல்லாத, அரசியல் பின்புலம் இல்லாத சாதாரண ஆளுங்க எப்படி அரசியல் பண்ண முடியும்? இல்ல அந்த மாதிரி செலிபிரிட்டிஸோ அரசியல் வாரிசுங்களோ இப்படிதான் ரத்தம் கொடுத்து காயம்பட்டு மக்களுக்கு சேவை செய்ய போறாங்களா? கரெக்ட். இவங்களும் நம்மள மாதிரி படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிறவங்க. அங்கங்க சேல்ஸ் ரெப்பா, டிரைவர்ஸா, டீச்சர்ஸா, ஐடி எம்ப்ளாயிஸா, பிரைவேட் எம்ப்ளாயிஸா, கூலி தொழிலாளியா இருக்கிறவங்க, கடையில வேலை பாக்குற, விவசாயம் பாக்குற மிடில் கிளாஸ் மற்றும் லோவர் மிடில் கிளாஸ் ஆளுங்க தான். நம்மள மாதிரி இருக்கவங்க தான் இத்தனையும் செஞ்சுட்டு இருக்காங்க. நாம 2017ல் ஜல்லிக்கட்டு வேணும்னு போராடணுமே, இவங்க அதுக்கு முன்னாடியே தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தி தடையை நீக்கணும்னு போராடி கைதாகி இருக்காங்க. இப்படி எல்லாத்துக்குமே போராடிட்டே இருக்க முடியுமா? போராடுறவங்களே அரசு நிர்வகிச்சா போராட்டங்களே தேவை இருக்காதுல்ல. அதுக்கு தேர்தல். இவங்க அதையும் விட்டு வைக்கல, ஒரு தேர்தல் விடாம எல்லா தேர்தலையும் போட்டிட்டாங்க. 3 வருஷத்துல 4 மடங்கு அதிகம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. 17 லட்சம் வாக்குகள். ஓட்டு காசு கொடுக்காம செலிபிரிட்டி வேல்யூவே இல்லாம எப்படிங்க இவ்வளவு ஓட்டுகளும்? திட்டங்கள் தான். தேர்தல் அறிக்கையில இவங்க முன் வச்ச நல்ல திட்டங்களை பார்த்து பக்கத்து மாநிலங்கள்ல நிறைவேற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணமா மீனவர் பாதுகாப்புக்காக நெய்தல் படை அமைக்கப்படும் சொன்னாங்க. கேரளாவில நெய்தல் படை அமைச்சிட்டாங்க. இவங்களோட டிரேட்மார்க்கே இவங்க முன்வைக்கிற தற்சார்பு பொருளாதார கொள்கை தான். சந்தை பொருளாதாரம் அந்நிய முதலாளிகளுக்கானது, தற்சார்பு பொருளாதாரம் தான் நம் நாட்டுக்கும் மக்களுக்குமானதுன்னு பல வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. கொரோனா தாக்கத்துக்கு அப்புறம் தான் மத்திய அரசுக்கே இது புரியுது. இந்த மாதிரி தொலைநோக்கு பார்வையோட பல திட்டங்களை முன் வச்சிருக்காங்க. கல்வி, மருத்துவம், பாலின சமத்துவம் எல்லாத்துக்கும் புது திட்டங்கள் வகுத்து சொல்லிருக்காங்க. வரலாற்றிலேயே முதல் முறையா நாடாளுமன்ற தேர்தல்ல பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலையும் 117 பெண் வேட்பாளர்கள், 117 ஆண் வேட்பாளர்கள்னு இப்பவே அறிவிச்சிட்டாங்க. எல்லாத்துக்கும் மேல இவங்க சந்திச்ச 3 தேர்தலையும் ஒத்தையாதான் போட்டிட்டாங்க. சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், இடைத்தேர்தல் எதுலயுமே கூட்டணி கிடையாது. யாரை எதிர்த்து போராடுறோமோ அவங்க கூடவே எப்படி கூட்டணி வைக்க முடியும்? மத்த எல்லா கட்சிகளும் அப்படி கூட்டணி வைக்கலாம், ஏனா அவங்க பண்றது அரசியல், ஆனா இவங்க பண்றது புரட்சி. அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான். உங்கள் பிள்ளைகளின் அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான்.